என்ன என் பேர் நீ ஏலம் போடுற? ஒரு முக்கியமான விவரம் பேசணும், கொஞ்சம் வந்துட்டு போங்கண்ணே. ஒரு மனுஷன் பேரை ஒரு தடவை கூப்பிட்ட போறாதா என்ன 5 தடவை கூப்பிடுறது? அதுக்கு இல்லண்ணே, ஒரு 25 ரூபா பாக்கி அப்படியே நிக்குது. அது ஏன் நிக்குது? ஒரு சேர் போட்டு உட்கார சொல்றது. நாள் பாக்கி கொடுத்தீங்கன்னா கணக்கை சரி பண்ணிடுவேன். என்ன சரி பண்ணி நீ இன்கம் டாக்ஸ் அனுப்ப போறியா? அதுக்கு இல்ல, கணக்கு நேரு பண்ணணும். ஒரு 75 ரூபா இருக்குமா? இருக்குண்ணே. எடு, சீக்கிரம் எடுப்பா. எடுக்க வேலைக்கு போற கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு சொல்ல பண்ணுவீங்க. டயமா இருக்குப்பா. போச்சுரா. ஐயே, இதுதான் நமக்கு ஆவாதுங்கிறது. அட என்னப்பா நீ எங்கெங்க போறீங்க? சீக்கிரம். அடச்ச, எவ்வளவு வேலை கட்டு போச்சு எனக்கு. கோச்சுக்காதீங்க. 75 ரூபா கரெக்டா இருக்கா? இருக்கு. இந்தா 25 ரூபா. ஆமா, அந்த பழைய பாக்கி அடிச்சிரு. வர்ற அண்ணா. என்ன இந்த 75? அது புது பாக்கியில எழுதிக்க இல்லண்ணே. இப்ப நான் 75 ரூபா கொடுத்தேன். ஆமா, பழசு 25 ரூபா நீங்க தரணும். அதான் கொடுத்துட்டீங்கப்பா. 25 75 100 ஆகுது இல்ல? ஏ, 25 75 100ங்கிறது பிறக்க போற பிள்ளை கூட தெரியும் அண்ணே. நமக்குள்ள கணக்கு சரி பண்ணிக்க. பழைய பாக்கி 25 ரூபா நீங்க தரணுமா? அதான் கொடுத்தாச்சு இல்ல? அது இல்லண்ணே, இப்ப கொடுத்து 75 ரூபா. ஆமா, பழைய பாக்கி 25 ரூபா ஆகும். மொத்தம் 100 ஆச்சு இல்ல? அந்த 25 தான் நான் குடுத்துட்டேன்லப்பா. என் பணம். அட இதுவும் உன் பணம் தானப்பா. ஒரே குழப்பமா இருக்குண்ணே. எனக்கு குழப்பமே இல்லப்பா. ஒண்ணு செய்யுங்கண்ணே, இந்த 25 ரூபாயை நீங்களே வச்சுக்கோங்க. சந்தோஷம். 100 ரூபாயா உங்க கணக்கெல்லாம் எழுதிக்குவா? எழுதிக்க. இன்னொரு 100 கொடுத்துட்டு 200 எழுதிக்க. இன்னொரு 100 கூட 300 எழுதிக்க. இன்னொரு 200 கொடுத்துட்டு 500 எழுதிக்க. இப்போ ஒரு குழப்பம் இல்லையே? குழப்பமே இல்ல. அட விளங்கிரும். அப்புறம் ஒரு பாக்கெட் சிகரெட் கொடு. அண்ணா இதுக்கு அட அதையும் கணக்கில் எழுதிக்க. இந்த முளகாவத்துல அண்ணா வியாபாரத்துக்குண்ணே வச்சுக்க. என்னங்க சிகரெட்டா புடிங்க? எனக்கு பழக்கம் இல்ல. இல்ல நானே ஓசி எடுத்து வந்தேன். ஒருத்தனே எத்தனை தான் பிடிக்கிறது? நான் இந்த ஊருக்கு புதுசு. இதெல்லாம் சொல்லித்தான் தெரிஞ்சுக்கணுமா? கையில போட்டி நிக்கிற திரிசு முடிக்கிற மொழி தெரிஞ்சுக்க மாட்டோமா? ஏன் சொந்தக்காரங்க இந்த ஊர்ல இருக்காங்க, அவங்கள பாக்க இருந்தா பாருங்க. நான் அதையெல்லாம் தடுக்கிறதே இல்ல. என்னண்ணே இது வேட்டிலாம் வர்றீங்க? மறந்துட்டேன்டா. ஏன்னா வேட்டி கட்ட யாராவது மறப்பாங்களா? டே நான் மறந்துட்டேன்டா. போங்கண்ணே, எதையோ என்கிட்ட மறைக்கிறீங்க. டே நான் எதையுமே மறைக்கலீங்க பாரு, ஓப்பனா இருக்கிறேன். இல்லண்ணே, இதுக்கு பின்னால ஏதோ ஒரு கதை இருக்கு. அது அவசியம் என்கிட்ட சொல்லித்தான் ஆகணும். அப்படியா? ஆமாண்ணே. இந்த வேட்டியோட பிளாஷ்பேக் அவசியம் உனக்கு சொல்லணும். ஆமாண்ணே. கையை தூக்குடா. நல்லா தூக்கு. இப்ப ஒரு திரும்பிட்டு ஓடிட்டான். மவனை இனிமே ஊருக்குள்ள வேட்டியோட பார்த்த கொன்னுடுவேன். அப்பா என்ன கணக்கு கணக்குது. ரொம்ப தேங்க்ஸ். இதுலெல்லாம் ஒண்ணும் குறைச்சது இல்ல. ஏப்பா இப்படி சொல்லாம கொள்ளாம வேட்டி பிடிச்சி போனா என்ன அர்த்தம்? நல்ல வேலை ஓ அதிர்ஷ்டம் இன்னைக்கு நான் அண்டராயிரம் போட்டிருந்தேன். போடாம இருந்தா என்ன ஆயிருக்கிறது நிலைமை? சரி சரி, யாரோ சொந்தக்கார வீட்டுக்கு போனோம்லையே, யாரது? சங்கரபாண்டி. யாரு சங்கரபாண்டியா? அவரு உங்களுக்கு சொந்தங்களா? ரொம்ப நெருங்கின சொந்தம். என்னது நெருங்கின சொந்தங்களா? ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா நீங்க வேட்டிய உருவலாம் சட்டைய உருவலாம், உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. உருவிக்குங்க ஐயா. ஐயா ஒரு தடவை உருவிக்குங்க ஐயா. தெய்வீக சிரிப்பு ஐயா உங்க சிரிப்பு. ஐயா சங்கரபாண்டி ஐயா வீட்டுக்கு நான் கூட்டி போறேன். ஐயா குடுக்கையா இதெல்லாம் நீங்க தூக்கூடா? நான் தான் தூக்குவேன். மருந்து தானப்பா, ஏன்ப்பா சின்ன குழந்தை அடம் பிடிக்கிறீங்க? குடுங்க. என்ன இந்த சந்தோஷமான காட்சி கெடுத்துறது? காட்சியா? இது என்ன மைசூர் தசரா பண்டிகையா? இது எல்லாம் நீ பாத்துதே இல்லையா? வீடு இருந்தா காபி மோரெல்லாம் குடிப்பாங்கப்பா. உங்க ஊர்ல எல்லாம் நடக்காதா? சரி பாரு, அந்த உட்கார்ந்துருக்காரு அவர் தான் சங்கரபாண்டி. அவரை குழந்தையா நினைச்சிட்டு டம்ளர்ல ஏதோ குடுக்குறாங்களே, அவங்கதான் ஐயாவோட சம்சாரம். அவர் தோலை புடிச்சு தொங்கிட்டு இருக்க, அதான் அவரோட பொண்ணு தங்கச்சி. அதுக்கு பக்கத்துல பூனையை கடிச்சு தின்ன மாதிரியே நிக்கிறான் பாரு ஒருத்தன், அவன் தான் ஐயாவோட பையன். இன்னும் பாக்கணுமா? பாரு. இந்த வைத்தியனுக்கு வேற வேலை இல்ல. அவனோட பொழப்புக்காக அப்பப்ப ஏதாவது கலை கொடுத்து போனா என் ஊசல் எடுக்கிறீங்களா? ஐயா வர்றார். யாரு வர்றார்? அழகா ஏன் அங்கே பம்மிட்டீங்க? உள்ளவா. யாரு புதுசா இருக்கு? ஐயாவை பாக்குன்னு சொன்னாருங்க, கூட்டியாந்த. அப்படியா? உட்காருங்க. லட்சுமி, என்னங்க 2 டம்ளர் மோர் கொண்டா. தம்பி யாருன்னு சொல்லலையே. உங்களுக்கு ஏதாவது சுருங்க நெருங்கின சொந்தம்னு சொன்னாருங்க சார், நீங்களே நெருக்கிக்கிங்க. நீங்க பெரியப்பா என்ன தெரியல? என்ன பெரியப்பா இது? ஊர்ல யாரு என்ன பார்த்தாலும் அப்படியே அப்பா உரிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. தெரியலையா? நீ யாரு? என்ன சொல்ற? பெரியப்பா நான் தான் உங்க தம்பி சௌந்தரபாண்டியனோட பையன் சிவா. தங்கச்சி கல்யாணம், உங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போலான்னு வந்திருக்கேன். இந்தாங்க தம்பி. லட்சுமி உள்ள கொண்டுட்டு போ, உள்ள கொண்டுட்டு போ. யார் வந்தாலும் கூட்டிட்டு வந்துடுறதா? எவன் என்னன்னு விசாரிக்கிறதுல கூட்டிட்டு போக வேண்டிய. இங்க என்ன நடக்க போதா சாமி? இன்னும் வாங்கிட்டு வா. என் சொந்தக்காரங்களை பார்க்கணும். என் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போலாம் தான் வந்திருக்கேன். நீங்க தான் அதுக்கு உதவணும். ஊருக்கே பெருசு, அதுவே ஒண்ணு உள்ள விட மாட்டேங்குது. வேற யார்கிட்ட போறதே? வேணா ஒண்ணு செய்யி, கொண்டு வந்திருக்கிற பத்திரிக்கையில ஒண்ணு கூடு. கல்யாணத்தன்னைக்கு அவங்ககிட்டயாவது 10 ரூபா கடன் வாங்கியாவது ஒரு தந்தி அடிக்கலாம். என்னன்னு இப்படி சொல்றீங்க? வேணா எஸ்டடி பேசட்டுமா? உங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் நீங்க தான், எனக்கு ஹெல்ப் பண்ணும். சென்டிமெண்ட் டச் பண்ணி தான் மடக்குறீங்க. ஆம்பளைங்க இருக்கிற வீட்டுக்கு போனா அடிதடியா இருக்குது. சென்டிமெண்ட் மேட்ச் ஆகிற மாதிரி பொம்பளைங்களா இருக்கிற வீட்டுக்கு போவோமா? காமாட்சக்கா, காமாட்சக்கா, காமாட்சக்கா பொண்ணு, உன் அத்தை பொண்ணு. சார் யாருன்னு தெரியுதா? ஏன் தெரியாம? நல்லா தெரியுமே, பழகின மாட்ட பாஞ்சு பிடிச்ச சூரப்பண்ணி தானே. நீ அங்க வர்றியா? உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன் கேடு. நீ முன்னாடியே சமைஞ்சிட்ட. இப்ப சமைஞ்சிருந்தேன்னு வையே, இவர் தான் உனக்கு குடிசை கட்டிருப்பாரு. கரெக்டா? ஓ, காங்கிரீட்லயே வா. புரியலையா? ஓ, மாமா மகன் பட்டணத்துல இருந்து வந்திருக்காரு. ஓ, பார்வையிலேயே போட்டு தாக்குறீங்களா? தாக்குங்க. இந்த காலத்து பொண்ணுங்க வெக்கப்படுறதுக்கு இவ்வளவு விவரம் சொல்ல வேண்டியிருக்கு. அட இருப்பா, அவசரப்பட்டு அங்க வாங்கி கேட்டு போறாது. முதல்ல அவங்க அம்மா வரட்டு. உன்னை மருமகனா ஏத்துக்கிட்டா உள்ள போலாம், இல்லன்னா இப்படியே வெளியே போயிடலாம். செல்வே, உங்க அம்மா வர சொல்லு. சத்தியமா ஏத்துக்க மாட்டாங்க. எதுக்குடி? பட்டணத்துல இருந்து உன்னை பார்க்க வந்திருக்காங்க. யாருடி அது? என்ன பார்க்க பட்டணத்துல இருந்து வந்திருக்காங்க? என் மாமா மகனா. மாமா மகனா? ஆமா, உன் அண்ணன் மகன். என் அண்ணன் மகனா? என்னடி புதுர் போடுற? நீயே வந்து பாரு. இந்த வர்றாங்களே அவங்கதான் உன் அத்தை. தம்பி யாருன்னு சொன்னீங்க? அவரு இன்னும் சொல்லவே இல்லையே. இப்போ சொல்லுப்பா. என் பேர் சிவா, உங்க அண்ணன் சௌந்தரபாண்டியோட மகன். என்னது, சௌந்தரபாண்டியன மகனா? ஏன்பா வெளியில நிக்கிற? உள்ள வாப்பா. அப்பா, 10 கோடி காட்டிட்டாங்க, வா போலாம். பாட்டி, பாட்டி. யாரோ சொந்தக்கார பையன் போல இருக்கு. அநேகமா உனக்கு சொந்தக்காரனா தான் இருப்பா. ஏதோ நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கான். பட்டணத்துல இருந்து யாரோ சொந்தம் சொல்லிக்கிட்டு நம்ம ஊருக்கு வந்திருக்காங்களாம். அவங்க வந்தா வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு பெரிய வீட்டு தாத்தா சொல்லிவிட்டாரு. நான் வரேன். ரொம்ப நல்ல செய்தி. பெரிய என்ன சங்கரபாண்டி வீட்டுக்கு போயிருந்தியா? போனேன், ஆனா ஏன்னு தெரியல, என்ன விரட்டிட்டார். அவரே அந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அவரை மீற தைரியமோ சக்தியோ எங்களுக்கு இல்ல. தயவு செஞ்சு இங்க போயிடுப்பா. அத்தை, என்ன உள்ள கூட்டு உபசரிக்க வேண்டாம். என்ன ஏன் எல்லாரும் விரட்டி அடிக்கிறீங்க? அந்த காரணத்தையும் நான் தெரிஞ்சுக்கலாமா? அது 4 வரியில சொல்ற கதை இல்லப்பா, ஒரு தலைமுறை கதை. அதை நீ தெரிஞ்சுக்காம போறதா எல்லாருக்கும் நல்லது. அத்தை, அத்தைதான் சொந்தம் தான் போன்னு சொல்லிட்டாங்களே. இந்தா புடி, நாங்க வர. உள்ளே போயிட்டீங்களா? வா போலாம். என்ன என்ன ஏன் எல்லாரும் இப்படி வரட்டுறாங்க? அதானே எனக்கு தெரியல. அப்படி உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? அது சரி, அது தெரிஞ்சா நீ ஏன் தடுமாறுற? இந்த பார், ஒரு விஷயம் நான் யாருக்கு சொல்ல மாட்டேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால சொல்றேன். எப்ப இந்த ஊர் உன்னை மதிக்கிறியோ நீ இந்த ஊரை மதிக்காத. இந்த அப்படியே 4 மணி பேசி போறப்படியே. இந்த ஊரே எனக்கு சொந்தம்னு சொன்னாங்க, அதுல ஒருத்தர் கூட என்ன ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப எல்லார் வீட்டு கதவையும் தட்டணுங்கிற? சரிப்பா, கதவு இருந்தா தட்டுவோம், மனசு இருந்தா திறக்கட்டு. வா பாப்போம். இரு, இனி போக வேண்டாம். இந்த தெருவுக்கு பையன் போயிட்டு இருக்கான். இந்த ஏரியாவை அவன் கவர் பண்ணிக்குவான். அடுத்த தெருவுக்கு போலாம். வா, இந்த வீட்டுல ஒண்ணு சேர்த்துக்குவாங்க. சுபியானே, சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். புயலுக்கு போறது என்ன வேகமா போகுது பாரு. இந்த தெருவை நீ இவன் பாத்துக்குவான். வா போலாம். சரி வா போலாம். என்ன உழுப்பை கேளுங்க, என்ன யாரும் சொல்லி பாருங்க. அவங்க ஏத்துக்குவாங்கப்பா, பையன் வராம இருந்தா. அங்க பாரு வந்துட்டு மின்னல் வேகத்துல போறான் பாரு. இந்த ஒரு தெரு தான் பாக்கி இருந்தது, பையன் அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டான். வா. காலுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? எல்லா தெருவும் சுத்தியாச்சு. இனிமே இந்த ஊர்ல தெருவும் கிடையாது. லாஸ்ட் பஸ்ஸும் போயாச்சு. இனிமே பட்டணத்துக்கு நாளைக்கு காலையில 10 மணிக்கு தான் பஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒன்னு விட்டுட்டு நானும் போக போறேன். என்ன பண்ண போறேன்? உங்க ஊர்ல தங்கறதுக்கு ஒரு லாட்ஜ் கிச்சு இல்லையா? இது வர பட்டிக்காடுப்பா, பாத்ரூம் வச்சே வீடு கட்ட மாட்டாருங்க. இந்த ஊர்ல போய் லாட்ஜ் கேக்குறியா? உங்க வீடு என் வீடு, மை ஹவுஸ். ஓ தங்கலாமே. இது கூட செய்யலன்னா நான் மனசு இல்லமா. போலாம். வீடு எப்படிமா? பிரமாதம். இது எப்படி? ஏன் வீடுன்னு சொன்னீங்க? ஒரே ஒரு சவர்தான் இருக்கு. அங்கச வாங்கிட்டு யானை வாங்குற இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் பணம் கிடைச்சது, ஒரு கதவு வாங்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் பணம் கிடைச்சது, ஒரு செவத்தை வச்சுட்டேன். இங்க பாருமா, இது லெப்ட், இங்க ஒரு செவரு வருது. இங்க பாரு, இது ரைட், இங்க ஒரு செவரு வருது. இங்க பாரு, இது பேக், இங்கே ஒரு செவரு வைக்கிறேன். மேல கூரை போட்டா வீடு ஆச்சு. இங்க பாரு, இது படிக்கட்டு வருது மாடிக்கு போறதுக்கு. இங்க பாரு, இங்க டிவி வருது, நல்லா சாஞ்சிட்டு உட்கார்ந்து பாக்குறதுக்கு. அப்பா, தெரியாம நான் பெரியவங்க சொன்னாங்க வீட்டை கட்டி பாருன்னு. எவ்வளவு கஷ்டம். சரி, நீ உள்ள படுக்கிறியா வெளியே படுக்கிறியா? வாங்களே. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நீங்க தப்பா நினைக்கலன்னா அதை கேட்கலாமா? கேளுமா. நீ கேள்வி கேட்டு நான் பதில் சொன்னா தானே பொதறி வளரு. கேள்வியே கேட்காம ஒருத்தனே சொல்லி சொல்லி தானே நாடு கட்டி போச்சு. கேளு. கமான் மா, கமான் கமான். அதாவது உங்க வீட்டுல உள்ள எது வெளியது என்ன என்னன்னு என்ன எஜுகேட் பர்சன்ட்? என்ன படிச்ச நீ? காலேஜ். சுண்டக்கா காலேஜ். ஏயா இவ்வளவு தூரம் விளக்கம் சொல்லி உள்ளது வெளியேன்னு கேக்குறியா? சிம்பிள் மேட்டர்மா, பச்சை புள்ளைக்கு புரியும். அதாவது இப்ப நாம வெளியே நின்னு திறந்து உள்ள போனோமே, அது உள்ள. வெளியே நின்னு திறந்தமே, அது வெளியே. இப்ப சொல்லுமா, நீ உள்ள படுக்கிறியா வெளியே படுக்கிறியா? அது வந்து வேணாம் வீணா, நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. உள்ளே படாத, உனக்கு சேஃப்டி. உள்ள போகனா போ. சரி. டேய், இடத்தை காலி பண்ணு. இட்லி சாப்பிட்டு போறேன். அப்படி ஒரு ஓரம் உட்காந்து சாப்பிட்டு போ. பாக்கி இப்ப தானையா பாட்டி வந்திருக்கு, அப்புறம் பாக்கலாம் போ. ராமசாமி, ஏப்பா உனக்கு 10 நாளைக்கு முன்னாலே சொல்லியிருக்கேன்ல, காசு இருந்தா இந்த பக்கம் வா, இல்லன்னா வராதே. தம்பி, ஒரு 200 ரூபீஸ் கிவ். டேய் ராமசாமி, டேக் இட்ரா. 50 நீயே வச்சுக்க. தம்பி வெளியூருங்களா? பார்த்தா நல்ல பிள்ளையா தெரியுது. என்ன பார்த்தா கேப்பாரி மாதிரி தெரியுதா? நல்ல செட்டு கிடைக்கலையா உங்களுக்கு சேர்றதுக்கு? நல்ல செட்டு சேவிங் செட்டு தான்டா இருக்கு. டேய், ஆள் ஆளுக்கு இந்தியாவில் அட்வைஸ் பண்ணாதீங்கடா. இட்லியே குடுறா. டேய், அது டேய் வாடாங்க. என்னண்ணே, என்ன ஆளை பார்த்தும் பார்க்காத மாதிரி பம்புற? எதுக்கு நம்பு? அப்புறம் நீங்க கல்யாணத்துக்கு பொண்ணு கேப்பீங்க. நீ கல்யாண புரோகிராமா? உங்ககிட்ட பொண்ணு கேட்காம பின்ன பண்ணா கேட்பாங்க. எடா போட்டவன். இது கொஞ்சம் நல்லா இருக்கே, டீடைல்ஸ் கொடு. இது பக்கத்து டவுன்ல வேலை பாக்குதுனே. மாசம் 5000 ரூபாய் சம்பளம். டெய்லி லஞ்சம் மட்டும் 1000 ரூபாய் வருது. இத பிக்ஸ் பண்ணேன்டா. பிக்ஸ் பண்ணிடலாம். ஆனா ஒரு சின்ன சிக்கல் இருக்கே. என்ன சிக்கல்? இவ புருஷங்காரன் ஜெயிலுக்கு போயிருக்கான். வெளியில வந்தவனே நீங்க எதிர்த்து நிக்கணும். இது சின்ன சிக்கலாடா, இதான்டா சிக்கலின் எல்லையே. இந்த கண்டமெண்ட் கேன்சல் பண்ணிக்க. நெக்ஸ்ட் பாப்போம். ஓ, இது நல்லா இருக்கே. இது யாரு? இது மிலிட்டரி காரர் பொண்ணுனே. வசதி ஆன குடும்பம், பக்கத்தூர்ல இருக்கு. ஒரு சினிமா பைத்தியம். ராஜபார்வை படம் பார்த்ததுல இருந்து கட்டுனா ஒரு கண்ணு இல்லாத குருடனை தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. புடிச்சுக்க. இத பிக்ஸ் பண்ணிக்க. பிக்ஸ் பண்ணலானே, ஆனா கண்ணு இல்லாத ஒரு குருடன் வேணுமே. I am blind. டேய், என்னடா வாராய் நீ வாராய்ங்கிற மாதிரி எங்க கூட்டி கொண்டு போய் தள்ள போறியா? ஒண்ணு கிடைக்கிறது என்ன அவ்வளவு சுலபமா? தூண்டிலோட இப்ப வரேன், பேசாம ஏறுங்க. எங்கடா காணோம்? அண்ணே கொஞ்சம் திரும்பி அப்படியே ஒரு லுக் விடுங்க. மூஞ்சி எங்கடா வச்சிருக்கானே? எங்க சேட்டு கடையிலயா? கொஞ்சம் பொறுங்க. பியூட்டிடா, இதுக்கு உனக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம்டா. அண்ணே முதல்ல அவனை செட்டப் பண்ணுங்கண்ணே, நம்ம ரேட்ட பிறகு பேசிக்கோம்ண்ணே. ஏய் நான் சொன்ன மாதிரி எல்லாம் நடிச்சிருவல்ல, இப்ப பாருங்க பிச்சிடுறேன். ஏய் நான் நடிப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டுமா? நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணே, சொன்ன மாதிரியே பிச்சிடுறேன். அண்ணே அண்ணே கொஞ்சம் இயல்பா இருந்தா நல்லா இருக்கும்ண்ணே. இப்ப நான் ஓவரா நடிக்கிறேன்னா பர்ஃபார்மன்ஸ் பாடுறா. நான் எத்தனை நாள் நடிக்கிறேன் எனக்கு தெரியாது. கத்துறா ஐயோ வாங்களே, ஐயோ வாங்களே. இன்னொருக்கா சொல்லு. ஐயோ வாங்க, ஐயோ வாங்களே, ஐயோ ஐயோ. எனக்கு இதான் வேணும். ஐயோ வாங்களே, ஐயோ வாங்களே, ஐயோ ஓடி வாங்களே. எங்க அண்ணன் தற்கொலை பண்ணிக்க போறாரு, யாராச்சும் காப்பாத்துக்கல, தற்கொலை பண்ணிக்க போறாரு, ஓடி வாங்களே, ஐயோ ஐயோ. ஆகி போச்சு, பார்த்து சிக்கிக்கிச்சு. போய் அண்ணனை காப்பாத்துக்க. என்ன இதா? என்ன கிண்டலா? எனக்கு தான் கண்ணு தெரியாது, கண்ணு தெரிஞ்ச உங்களுக்குமா இது என்னன்னு தெரியல. எங்க போறீங்க? என்ன விட்டுருங்க, என்ன தடுக்காதீங்க. என் சீதா போன இடத்துக்கு நானும் போறேன். அண்ணன் பூந்து விளையாடுறாரு. என்ன விடுங்க, என்ன விடுங்க, என்ன விடுங்க. நான் யாரு கூப்பிட்டாலும் வரமாட்டேன். உங்க குரலை கேட்டா ஒரு கெஸ்ல நீங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுறீங்க, அதனாலதான் வந்தேன். சீதா சொன்னீங்களே, யார் அவங்க? அதுவும் ஒரு பொண்ணு தாங்க, என் காதலிங்க. நாங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சுங்க. அதை சீதாங்க வீட்டுல ஒத்துக்கலீங்க, அதனால வாழ்க்கையில தான் ஒன்னா சேர முடியல. சாவரியாவது ஒன்னா சேர்ந்து சேர்த்து போயிடலான்னு நானும் சீதாவும் மலை உச்சியில இருந்து குதிச்சோம்ங்க. அந்த இடத்துலயே சீதா சேர்த்து போச்சுங்க. நான் லபக்குன்னு ஒரு மரக்கடை பிடிச்சி எஸ்கேப் ஆயிட்டேன். புன்னகை மன்னன் படத்துல வர மாதிரியே இருக்குங்க. உங்க கண்ணு எப்படி போச்சு? நான் மரக்கடையில் தொங்கிட்டு இருக்கும் போது ஒரு கழுகு வந்து லபக்குன்னு கொத்திட்டு போயிடுச்சுங்க. இது இன்னும் எந்த படத்துலயும் வரலீங்க. இந்த படத்தை பார்த்து வேற படத்துல வச்சிருவானுங்க. உங்க கதையை கேட்க ரொம்ப பரிதாபமா இருக்குங்க. ஆமா இத்தனை நாள் கழிச்சு இப்ப ஏன் தற்கொலை பண்ணிக்கிறீங்க? நல்ல கேள்விங்க. சீதா செத்து இன்னைக்கு கூட ஒரு வருஷம் ஆகுதுங்க. அவன் நினைவு நாள் தான் சாவணும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. தெரிஞ்சீங்களா பொண்ணு வரலைன்னா உங்க நிலைமை என்னென்ன ஆயிருக்கும்? பாசமுள்ள தம்பிங்க, ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணாத, அப்படியே மூச்சு நிறுத்திடுவேன். போ. காதலியோட நினைவுலயே ஒரு வருஷம் வாழ்ந்துட்டு அவ நினைவு நாள்லயே வந்து சாக துடிக்கிறீங்களே, அந்த காதலை நான் ரொம்ப பாராட்டுறேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களை தாங்க பண்ணிப்பேன். ஐ லவ் யூங்க. ஐ டூ ஐ லவ் யூங்க. நான் இங்க இருக்கேங்க. ஆமா இவ்வளவு உயரத்துல இருந்து நீங்க எப்படி குதிச்சீங்க? அதுங்களா பக்கத்திலேயே பாசமுள்ள ஒரு தம்பி இருந்தானுங்களே, எங்கீங்க? அண்ணா நான் உங்க பக்கத்திலே இருக்கிறேனா? வா தம்பி, கரெக்டா வாமா, ரைட்டுக்கு வாமா, அப்படியே திரும்பி நில்லு. ஐயோ இப்படி தாங்க நாங்களும் குதிச்சோம். என்னங்க இருந்த ஒரு விட்னஸ் க்ளோஸ்ங்க. வாங்க போலாம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலரும் மலர். தம்பி தம்பி என்னப்பா இங்க 67ஆம் நம்பர் வீடு எதுப்பா? இதான்பா. இதானா? ஐயா ஐயா கொஞ்சம் இப்படி வாங்க. இது 67 பாருங்க. ஆமாயா நல்லா பார்த்து சொல்லுங்க. அட 66 அப்புறம் ஏண்டா 67? ஏதோ வெறுப்புல இருந்தா சொல்லிட்டேன்பா. வெறுப்புல இருந்தா 66 67 தெரியுமாடா? இப்ப நான் கூட தான் வெறுப்பு இருக்கிறேன். ரெண்டு செருப்படி வாங்கிக்கிறியா? பேமானி 67 அடுத்து விடுங்களா ஐயா. ஐயா ஐயா ஐயா. ஓ இவன் தான் நம்ம மாமனாரா? அப்பா என்னங்கப்பா பேப்பர்? அப்பா நம்ம ஆள் வந்தாச்சு. ஐயா அம்மா. ஐயா ஐயா. அப்பா நான் சொன்னேனே அவர் வந்திருக்காரு. யாரு? அந்த பிளைன் மாப்பிளையா? மாப்பிளை நான் தானுங்க. வாங்க உள்ள. எப்படிங்க மாமா உள்ள வருது? இவ்வளவு பெரிய பூட்டு போட்டு வச்சிருக்கீங்களா? ஒரு 2 steps ரைட்ல போங்க மாப்பிளை. எதுக்குங்க? டூ வாட் ஐ சே. சரிங்க. என்ன சொல்றீங்க? பின்னாடி போ மேன். பின்னாடிங்களா? ரைட்ல போ. போயிடுங்க. ரைட்டுங்களா? ஐயோ என்னங்க ரொம்ப பயந்துட்டீங்களா? ஆமாங்க தைரியமா வாங்க. என்னங்க எடுத்துனே உங்க அப்பா டம்மு டம்முன்னு சுடுறாரு. துப்பாக்கியால சுட்டு பூட்ட திறக்கறதா அவருக்கு? என்ன மாப்ள ரொம்ப பயந்துட்டீங்களா? மாமா ஸ்லிப் ஆயிடுச்சு, தப்பா நினைக்காதீங்க மாமா. மாமா மாமா எங்க அப்பா எதையும் தப்பா நினைக்க மாட்டாரு. அப்படிங்களா? அப்ப வாங்க 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 மாப்பிள வாங்க. வர்றேனுங்க மாமா, வர்றேன். உட்காருங்க. சேரே இல்ல. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இருந்தா தெரியாது. ஒரு கெஸ்டுக்கு மாமா, கெஸ்ட். கண்ணையா? யார் அந்த கண்ணையா? சித்தப்பாவா? உட்காருங்க. எங்க? அப்படி இல்ல. எங்க எங்க? ஐயோ அம்மா. மாமா இப்ப எதைங்க மாமா சுட்டீங்க? நீங்க டயர்டா வந்திருப்பீங்களா மாப்பிள, உங்களுக்கு கொடுக்கிறதுக்காக இளநியை சுட்டேன். கொக்கு சுடுவாங்க, குருவி சுடுவாங்க, நீங்க என்ன மாமா இளநியெல்லாம் சுடுறீங்க? சிரிச்சிங்களா மாமா? இப்போ சிரிச்சிங்களா மாமா? ஆமா, குண்டு இருந்தது சுட்டேன். சுடுங்க சுடுங்க. இந்த துப்பாக்கி சுடுறதெல்லாம் அல்வா சாப்பிடுற மாதிரி மாப்பிள. உங்களுக்கு மட்டும் கண் பார்வை இருந்தா உங்களுக்கு சுட கத்து கொடுத்துருப்பேன். இப்போ ஒண்ணும் கெட்டு போயிடல, தடவி தடவியாவது உங்களுக்கு சுட கத்து கொடுத்துறேன். தடவி தடவி சுடுறது தோசைங்க மாமா. இந்த தோசை சுடுறது அல்வா சாப்பிடுறதெல்லாம் உங்களோட இருக்கட்டுங்க மாமா. உங்க பொண்ணை எனக்கு என்னைக்கு மாமா கட்டி கொடுக்க போறீங்க? ஆடி முடிஞ்சு ஆவணி வரட்டும் மாப்பிள, கட்டி கொடுத்துறேன். கண்ணையா சீக்கிரம் கொடு மேன். இளநீ சாப்பிடுங்க மாமா. என்ன இவன் கையெல்லாம் உருமா கட்டியிருக்கான்? காலையில கணத்துல தண்ணி இறைச்சியான்னு கேட்டேன், இறைச்சியான்னு பொய் சொல்லிட்டான் மாப்பிள, அதான் சுட்டேன். என்ன இவன் சின்ன பொய்க்கே சுடுறான், நம்ம சொல்லி இருக்கிற பொய்க்கு ஆளையே சுற்றுவான் போல் இருக்க. என்னங்க மாமா நீங்க எதுக்கு எடுத்தாலும் சுடுறீங்க? நான் எதை வேணாலும் பொறுத்துக்குவேன் மாப்பிள்ள, ஆனா பொய் சொன்னா மட்டும் பொறுத்துக்கவே மாட்டேன். ஷூட்டிங் தான் சாமி. யாரு? நான்ங்க முனியம்மா. என்ன பண்ற? வீடு திறக்கறேங்க. பீரோ திறக்கிற மாதிரி சத்தம் வந்தது. அது ஒண்ணு இல்லைங்க, பீரோக்குள்ள தூசி இருந்துச்சு, தடுப்பத்தை வச்சு தட்டுன. பட்டு புடவை திருடிட்டு இப்படி பச்சையா போய் சொல்றாளே. முனியம்மா முனிக்கண்ணே விடுங்க, உங்க மாப்பிள்ளை இருக்காரு. அவனுக்கு தான் கண்ணு தெரியாதப்பா, நீ வா செல்லும். கண்ணு இந்த டிரெஸ்ல நீங்க ராஜா மாதிரி இருக்கீங்க. ஓ இவ சொல்லி டிரெஸ் கழட்ட மாட்டேங்கிறானா? நீ மட்டும் ராணி மாதிரி தான் இருக்க. ஏண்டா பரதேசி, இதுக்கு முன்னால் நீ ராணிய பார்த்ததே இல்லையாடா? ஏண்டா பண்ணாட, போய் சொல்றவங்களை கண்டாலே பிடிக்காது, சுற்றுவேன்னு இப்படி கள்ள காதல் திருட்டு லவ்ஸ் நிறையா. அவனை இருறா, இன்னைக்கு ஒன்னு ஒரு வழி பண்ணிடுறேன். முனிமா என்னங்கயா? என்னங்க குசு குசுன்னு சத்தம் கேக்குது? அது ஒண்ணு இல்லையா, பக்கத்து விட்டு நாய் உள்ள வந்துருச்சு. நாயே வயசான நாய் மாதிரி தெரியுது. முனிமா நாயெல்லாம் நடு வீட்டுக்குள்ள விடக்கூடாது, அடிச்சு துரத்து. இது பழகுன நாய்ங்க, அடிச்சா வெடி வந்து கடிச்சிடும். பெரிய நாயா? அப்ப நீ அடிக்காத, நான் கவனிச்சுக்கிறேன். விட்டனா பாரு, இன்னைக்கு போயிடுங்க. கேளுங்க போங்க. ஐயோ வேண்டாம். எங்க அந்த நாய்? வேண்டாங்க. அப்பா ஐயோ அப்பா வராரு. அப்பா 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 முதுகு போச்சுடா சாமி. அப்பா எத்தனை மிலிட்டரி நெஞ்ச நிமித்திட்டு நடப்பா, உலக்கையில ஒரு அடி வாங்கணும்னு அவ்வையார் ரேஞ்சுக்கு வளைஞ்சிட்டானே. அப்பா அம்மா அம்மா அப்பாடி. யாரு மாமாவா? ஆமா மாப்பிள. சாப்பிடுங்க மாமா. வாய் கீழே இருக்கு மாப்பிள. இறைவன் படைப்புல இப்படி ஒரு அதிசயமா? ரேகா உங்க அப்பாவுக்கு வாய் கீழயா இருக்கு? ஐயோ அத பாக்க முடியாத கபோதி ஆயிட்டேனா. எனக்கும் வாய் மேலதான் இருந்தது மாப்பிள. அது எப்படிங்க மாமா கீழே வந்தது? நீங்க அடிச்ச அடியில இப்படி ஆயிட்டேன் மாப்பிள. என்ன மன்னிச்சிருங்க மாமா, பக்கத்து வீட்டு சொரி நாயின்னு நினைச்சு நான் அடிச்சிட்டேன். அப்பா நான் போய் குளிச்சிட்டு வரேன், நீங்க கிச்சனுக்கு போய் வேலைக்காரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. மாமா கிச்சனுக்கா போறீங்க? ஆமா மாப்பிள. எனி ஹெல்ப்? நானும் வரட்டுமா? வானா மாப்பிள, நான் கிச்சன் பக்கமே போல. வட்டடி போதும்டா சாமி. ரேகா ரேகா என்னங்க கதவை மூடிட்டு குளிமா? நான் கதவை மூடலன்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? கதவை நீ திறக்கும் போது சத்தம் கேட்டுச்சு, மூடும் போது கேட்கலையே, அதான். உங்களுக்கு தான் கண்ணு தெரியாதே. அதுவும் கரெக்ட் தான். எனி ஹெல்ப்? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். சோப் போடுறதுக்கு எல்லாம் தாலி கட்ட சொல்றாடா. ஆமா, இந்த விரல எல்லாம் துணி சுத்திட்டு ஒரு வேலைக்காரன் இருந்தானே, அந்த ஆளு இப்ப எங்க? அவன் மார்க்கெட்டுக்கு போயிருக்கான், வர லேட் ஆகும். ஆமா, அவனே எது கேக்குறீங்க? எனக்கு தேங்காய் திங்கணும்னு ஆசையா இருக்கு, அத உடைச்சு கொடுக்கணும், அதான் கேட்டேன். பக்கத்துலயே அம்மிக்கல் இருக்கு, அதுல உடைச்சு சாப்பிடுங்க. அம்மிக்கல் வேண்டாம், அதை விட ஒரு சாங்கான கல் இருக்கு, அதுலயே நான் உடைச்சுக்கிறேன். எனக்கு கல்லு கிடைச்சிருச்சு. என்ன கைவிட்டுற மாட்டீங்களே? இந்த கேள்வியை நான் தாமா கேட்கணும். எனக்கு தான் கண்ணு தெரியாது, நீ என்ன கைவிட்டுற மாட்டியா? எனக்கு ஒரு ஆசைங்க. என்ன? உங்க தோல்ல சாஞ்சபடியே உயிர் பயணம். ஒரு ஸ்டெப் தள்ளி நில்லு. ஏங்க? என்ன ஜெயில தள்ளாம நீ விட மாட்டியா? என்ன சொல்றீங்க? பின்ன ஒரு டெட் பாடியை தோல்ல தூக்கிட்டு ரோட் ரோடா ஒரு மனுஷன் அலைஞ்சானா போலீஸ்காரங்கண்டா விடுவானா? முட்டி முட்டி பேத்தற மாட்டான். நீங்க ஒரு கள்ள. இல்லை இல்லை, இந்த பக்கம் வாங்க. அழகண்ணே. யாரு? யாரா? நான் தானே சிவா. எந்த சிவா? எந்த சிவாவா? அவருக்கு கண்ணு தெரியாதுங்க. கண்ணு தெரியாதா? தெரியாதுன்னா உடுங்க, ஏன் அதை சும்மா நோன்றீங்க? அவர் கண்ணு கழுகு கொத்திட்டு போயிடுச்சு. கழுகு கொத்திட்டு போயிடுச்சா? எப்போ? போன வருஷம். போன வருஷம்? போன வாரம் நான் அவர் கூட தான். ஐயோ சிவா, நீயா? என் உயிர் நண்பா, வந்துட்டியா? என் உயிர் நண்பமா, நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு, எந்த சந்தர்ப்பத்திலே என்ன காட்டி கொடுக்க மாட்டாரு, அப்படித்தானே? அதையே கீப் அப் பண்ணிக்கமா. ரேகா, நீ வீட்டுக்கு போமா, ரொம்ப நாள் கழிச்சு என் நண்பர் வந்திருக்காரு, நான் நிறைய பேசிட்டு வரேன், போமா. எனக்கு கண்ணு தெரியாது, நீங்க எப்படி வீட்டுக்கு வருவீங்க? நண்பர் கூட்டிட்டு வந்து விடுவாரு, நீ அப்படியே திரும்பி பார்க்காம போயிருமா. ஏன்னு எவ்வளவு நேரம் முடிய மேல வச்சுட்டு குருடன் ஆயிட்டு பண்றது கஷ்டமா இருப்பா. என்ன பெரிய ஸ்டோரி அது, வா சொல்றேன். சிவா, இவ ஒரு மிலிட்டரிக்காரன் பொண்ணு, இவ ஒரு குருடனு தான் கட்டிக்குவேன்னு லட்சியத்தோட வாழ்றா, அதனால நான் குருடனா நடிச்சிட்டு இருக்கிறேன். குருடனா நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, நீ என்னைக்காச்சும் குருடனா நடிச்சிருக்கிறியா? ஐயோ, என்ன இந்த பொண்ணு வராளே, இவகிட்ட மாட்டின பிச்சு எரிஞ்சிருவாளே. இந்த ஒண்ணுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்காது, எவ்வளவு அழகான பொண்ணு, உன்னையே சுத்தி சுத்தி வர்றா, அவன் அப்படியே கட்டி அணைச்சுக்க வேண்டாம், அதை விட்டுட்டு ஓடி ஓடிறியாப்பா. இப்பதான நான் சொல்லிட்டு வந்த ஒரு சுமாரான பொண்ணுக்கே நான் எவ்வளவு அவசப்படுறேன்னு. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, வாங்க போய் ஒளிச்சுக்கோ. அவ இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள போ. அவ இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் நம்ம இந்த பக்கம் போய் என்ன பண்றது? வாங்கனே, என்ன நல்லா அணைச்சுக்கோ. இவ கும்பிடுற ரேஞ்ச பார்த்தா இப்பத்திக்கு நம்ம இந்த இடத்தை விட்டு போக முடியாது, கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. காலையில டிபன் சாப்பிடலாமா? ஐயனாரப்பா, நாள் தவறாம நான் உனக்கு விளக்கு ஏத்துறேன், சூடம் கொடுத்துறேன், ஆனா என்ன பிரயோஜனம்? என் வேண்டுதல நீ நிறைவேற்றவே மாட்டேங்கிறியே. ஆமா, நான் எண்ணெயும் 10 பைசா கற்பூரத்தை வாங்கி கொளுத்திட்டு இஷ்டத்துக்கு வேண்டிக்கிறீங்க, அதை நாங்க நிறைவேற்றி வைக்கணுமா? ஐயனாரப்பா, இது நிஜமா? இப்ப நீதான் என்கிட்ட பேசுனியா? பின்ன வாடகை கால் பிடிச்சிட்டு வந்து பேசுறமா? ஐயோ ஐயோ, நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். ஐயனார் அப்பனே, நேர்ல பேசுறதுனா சும்மாவா? பெண்ணே, உன் நேரத்தை வீணாக்காதே, வேண்டுதலை கூறு. என்ன ஐயனார் அப்பா, குரல் மாறிடுச்சு? நான் பல குரல் மன்னன், முதலில் உன் குறையை கூறு. என்ன ஐயனார் அப்பா, புதுசா கேக்குற மாதிரி கேக்குற? தினம் நான் என் வேண்டுதலை சொல்லிக்கிட்டே இருக்கேனே, இத்தனை நாள் நீ அதை கேட்கவே இல்லையா? அடா, ஐயனார் மறுபடியும் கேட்க ஆசைப்படுறாரு, சொல்லமா. இது எப்படி இருக்க? செதுக்கி வச்ச செப்பு சிலையாட்ட இருக்கான்னு இந்த ஊரே சொல்லுது. யார பத்தி? என்ன பத்தி தான், ஆனா ஊர் சொல்ல என்ன பிரயோஜனம்? ஊருக்கு போயிருக்கிற என் மாமா மகன்ல சொல்லணும். அவருக்கு ஒருவேளை பொய் சொல்ல பிடிக்கலையோ என்னமோ? அப்படி பொய் சொல்லாதவரா இருந்தா தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு பட்டணம் போனவரு ஏன் இன்னும் வரல? கவலையே படாத, கூடிய சீக்கிரம் வந்துருவாரு. சரியா சொல்ல போனா இன்னும் 10 நிமிஷத்துல உன் வீட்டுல இருப்பாரு. அட குறுக்க நடந்து போனா அவ்வளவு நேரம் பாருங்க. ஐயனாரப்பா, நீதான் எங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வைக்கணும். ஓ மாமா மகன் ஊருக்கு வருவா, ஆனா உனக்கு அவனுக்கு கல்யாணம் நடக்காது. ஏன்னா 2 பேருக்கும் கல்யாணம் பொறுத்தா இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. அப்படி போடு. உன் கோயில 3 சுத்து வந்து வேண்டிக்கிட்டா மனசுல நினைக்கிறதெல்லாம் நீ நிறைவேற்றி வைப்பேன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. உங்ககிட்ட வரத்தை வாங்காம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். அத்தே, ஏலம் போடுறது விட மாட்டியா? வாப்பா சிவா, வா அழகு. தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சு. நீங்க எல்லாம் இல்லங்கிற குறைதான். நாங்கெல்லாம் இல்லன்னா என்னப்பா, கல்யாணம் நல்லபடியா நடந்தது, அதுவே எனக்கு சந்தோஷம். இருங்க காப்பி தண்ணி கொண்டாரா. பல வீட்டுல காப்பிய தண்ணியா குடுக்கறதுனால தான் குழப்பமே. செல்வி, உன் ஐயனார் கோயில கால் மேல படுதுப்பா. சரி சரி செல்வி, ஊர்ல இருந்து உன் மாமா மகன் வந்திருக்காரு, பாக்காமலே போற. இவரை எதுக்கு நான் பாக்கணும்? பார்க்க வேண்டியவங்களை பார்த்து கேட்க வேண்டியதை கேட்டுட்டு தான் வரேன். என்னப்பா சொல்றப்பா, நம்ம ஐயனாரா நடிச்சது ஒர்க் அவுட் ஆகி போச்சா? நாளையில இருந்து ஒரு பெரிய உண்டியலா வச்சு குறி சொல்ல வேண்டியதுதான். என்ன சாராயம் குடிக்க கத்துக்கணும், அது ஆல்ரெடி எனக்கு தெரியும். சுருட்டு குடிக்கவும் கத்துக்கணும், அது உனக்கு தெரியுமா? இது என்ன கத்துக்கிறது? வாயில் வச்சுக்கிட்டா குப்பு குப்புன்னு போக வந்துட்டு போகுது. ஆமா செல்வி, நீ யார பாத்துட்டு வர்ற? எங்க குலதெய்வ ஐயனார் அப்பனா பாத்துட்டு வர. அவர்தான் சொன்னாரு, இன்னைக்கு உன் மாமா மகன் வந்துருவாரு, கூடிய சீக்கிரம் அவருக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும். இன்னைக்கு அவர் ஊர்ல இருந்து வந்துருவாருன்னு சொன்ன வரைக்கும் ஓகே. கல்யாணம் நடக்கும்னு சொன்னாரா? அப்படி அவர் சொல்லலையாமா? சொன்னாராமே. என்னையா செய்ய சொல்ற? உன் கூட வந்ததே தப்புப்பா. என்கிட்ட ஐயனார் அப்பன் தெளிவா சொல்லிட்டாரு, உங்களுக்கும் எனக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு. என்னது, எனக்கு உனக்கு கல்யாணம் ஐயனார் சொன்னாரா? ஆமா. அடேங்க அப்பா, அண்ட புழுக ஆகாத புழுக எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதையெல்லாம் தாண்டிருச்சப்பா இந்த ஐயனார் அப்பன் புழுகு. நான் ஏன் புழுகணும்? அப்ப ஐயனார் அப்பன் புழுகுனாரா? சேச்சே, அவர் வாக்கு சத்திய வாக்கு. இல்லன்னா அவர் சொன்ன மாதிரியே இவர் வந்திருப்பாரா? இவரை பார்த்ததும் தான் எனக்கு ஐயனார் அப்பன் மேலேயே நம்பிக்கை வந்தது. அப்ப கடவுளே சொன்னாலும் நீங்க எல்லாம் நடந்தா தான் நம்புவீங்க. என்ன உலகமடா இது! ஆமா, இந்த ஐயனார் அதான் சொன்னாரா இல்ல வேற? அது ஐயனார் அப்பன் ரகசியம், வெளியில சொல்ல கூடாது. அப்ப உள்ள வர சொல்ல. அச்சோ அண்ணே, என்ன ரேகா, சூப் தீந்து போச்சா? அப்பா வராரு. எங்க மாப்பிள? வாங்க மாமா. நீங்க வந்ததுல இருந்து உங்க நடத்தையே சரியில்லை மாப்பிள. கண்ணு தெரியாதுங்க மாமா, கொஞ்சம் அப்படி இப்படி தடுமாறி நடந்தா மன்னிச்சுங்க மாமா. நான் அத சொல்லல மாப்பிள, வந்ததுல இருந்து எல்லாரும் போட்டு தள்ளுறீங்க. நல்ல காலம் வேலைக்காரன் மண்டையோட போச்சு. அவன் மண்டையை போட்டிருந்தான்னா? அவன் மண்டையை போட்டிருந்தாலும் எனக்கு கவலை இல்ல மாமா. ஒளிஞ்சிருந்து பாக்குறவன் உசுவோட இருந்தா என்ன, செத்தா என்ன? தப்பு பண்றவன் எவனா இருந்தாலும் என் கண்ணில் இருந்து தப்ப முடியாது மாமா. என்னது, உங்க கண்ல படாம தப்ப முடியாதா? ஆட, கண்ணு தெரியாத ஒரு பேச்சு கூட கண்ணுன்னு சொல்ல கூடாதா மாமா? என்ன ஊர்ற இது! அப்பா நீங்க சும்மா இருங்க. இவர் மட்டும் தேங்காய் உடைக்கலனா என் மானமே போயிருக்கோம். எடுத்து சொல்லு ரேகா. என் கருப்பை காப்பாத்தின சுந்தர புருஷன் பாய்வே. நீங்க எங்க கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தி வைக்கல, நான் இவரை இழுத்துட்டு ஓடியே போயிடுவேன். அது மட்டும் நடக்காதுங்க மாமா. இந்த கண்ணை வச்சுட்டு இவ பின்னால் நான் ஓட முடியுங்களா மாமா? மாமா, நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேனுங்க மாமா. இதை சொல்லி சொல்லியே என் மனசை உருக்கறீங்க மாப்பிள்ள. நான் ஒண்ணு டிசைட் பண்ணிட்டேன். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்க 2 பேருக்கு கல்யாணம். அப்பா, வந்த பிரச்சனை முடிஞ்சதுடா சாமி. மாப்ள, என்ன செகண்டரியில் ஸ்டார்டிங்கா? மாப்ள மாப்ள, மாமா உங்களை யாரோ கூப்பிடுறாங்க. நான் உங்களை தான் தேடி வந்திருக்கேன் மாப்ள. என்ன தெரியலையா? டேய், நானே 2 கண்ணும் தெரியாம உட்கார்ந்துருக்கேன். உன்னை எப்படா தெரிஞ்சுக்கிறது? என் குரலை கேட்ட பிறகுமா என்னை தெரியல? நீ என்ன எஸ்பி பாலசுப்ரமணியமா, மலேசியா வாசுதேவனா? குரலை வச்சு கண்டுபிடிக்க யாருன்னு சொல்றான். மாப்ள, உங்க பழைய காதலி சீதாவோட பழைய அப்பே நான். நீங்களும் என் பொண்ணு சீதாவும் தற்கொலை பண்றதுக்காக மலை உச்சியில இருந்து குதிச்சீங்க. என் பொண்ணு செத்துட்டா, நீங்க பொழைச்சிட்டீங்க மாப்பிள்ள. டேய் டேய், உன் பொண்ணு செத்துட்டான்னு நினைச்சாளறியா இல்ல நான் பொழைச்சிட்டேன்னு நினைச்சாளறியா? ஏதாவது ஒண்ணு சொல்றா. ஐயோ, பழைய கதையெல்லாம் மறந்துட்டீங்களா மாப்பிள்ள? டேய், டோன்ட் கிரை பண்ணாட. நானே ரீல் சுத்துறேன், இவன் என்னை விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறாண்டோ. என்ன மாப்பிள்ள, நீங்க சொன்ன கதையே இந்த ஆளு சொல்றாரு? ஐயோ, நான் சொன்னது கதை இல்ல, உண்மை சம்பவம் மாமா. அதத்தானே மாப்பிள்ள நானும் சொல்ல வந்தேன். டேய், சைடுல நுழையாதடா. அன்னைக்கு சேர்த்து வைக்காத இந்த நாயி இப்ப எதுக்கு மாமா இங்க வந்தது? நீங்க எதை எதையோ சொல்றீங்க. இவனை சுடுங்க மாமா. மாப்பிள்ள, அப்ப சீதாவையும் உங்களையும் சேர்த்து வைக்க முடியாது இந்த பாவி. இப்ப ரேகாவையும் உங்களையும் ஒண்ணு சேர்த்து வைக்க வந்திருக்க மாப்பிள்ள. இவன் சேர்த்து வைக்க வரல, சோத்துக்கு வந்திருக்கான். அடிச்சு துரத்துங்க. என்னங்க அவர் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குங்க, நம்மளோடயே இருக்கட்டுங்க. என் பொண்ணு ரேகா சொல்றதான் கரெக்ட் மாப்பிள்ள. நீ கூட்டு போமா உள்ள, நீங்க போங்க போங்க. பெரியப்பா வாங்க போலாம். என்னது பெரிய பாவா? டேய், ஒரு வீட்டுக்குள்ள எத்தனை திருடன் தாண்டா நுழையிறது, மிலிட்டரியே தாங்காதுடா. இப்ப எதுக்கு மாமா சுட்டீங்க? புதுசா விருந்தாளி வந்திருக்காருல, சந்தோஷத்துல சுட்டேன். அட பண்ணார பரதேசி போயிடலா, எதுக்கு சுடுறதுன்னு ஒரு விவசாயம் இல்லையடா. டேய் அழகு, புதுசா ஒரு சைனடு குப்பி வந்திருக்கு, இதனால என்னென்ன ஆக போகுதோ. என்ன டேபிள்ல ஒன்னையும் காணோம். இதெல்லாம் எப்படி மாப்பிள்ள உங்களுக்கு தெரியுது? டேய் உன் வேலையும் பாடுறா. பெரியப்பா இன்னைக்கு உங்களுக்காக சிக்கன் மட்டன் முட்டை எல்லாம் செஞ்சிருக்கேன், சாப்பிடுங்க. டேய் தொடாதடா, உன் மக சமாதிக்கு முன்னாடி இனிமே நான் மட்டன் சிக்கன் சாப்பிட மாட்டேன், உப்போரப்பு சேர்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணியாடா பரதேசி, மறந்துட்டியாடா? அப்படி ஒண்ணு நான் சத்தியம் பண்ணதா நினைப்பில்லை. அப்ப இவன் என் மாமனார் இல்ல, டூ போடுற அடிச்சு துரத்துங்க. ஐயோ மாப்பிள்ள அடிச்சு துரத்துங்க, மன்னிச்சிருங்க. நான் சத்தியம் பண்ணது உண்மைதான், ஒத்துக்கிறேன். சத்தியம் பண்ணியா? ஆமா. அப்ப நீ என் மாமனார் தான். வேடாத கீழே ரேகா, அதையில எடுத்தீங்க வை. வெறும் கஞ்சி மட்டும் காய்ச்சி அவனுக்கு ஊத்து. ஏண்டா நக்கலா எல்லா வச்சுக்கிற? என்ன தட்டுல உருண்டை கம்மியா இருக்கு? இதெல்லாம் எப்படி மாப்பிள்ள உங்களுக்கு தெரியுது? ஒரு கெஸ்ட் தானே மாமா. என்ன மாமா சத்தம்? கையை குத்தி பிடிங்க மாப்பிள்ள. ஆடடா, நான் சிக்கன் நினைச்சு கரண்டியில குத்திட்டேன். உன் கையா இருக்கு மாமா இங்க வந்தது? கஞ்சி குடிக்க கரண்டி எடுத்தேன். ஆடங்க ஒக்கா மவன, நீ எல்லாம் கரண்டியில தான் கஞ்சி குடிப்பியா? எங்க ஊர்ல தட்டியில தான் குடிப்பேன். அதையே செய்யண்டா. என்ன மாப்பிள்ள சாப்பிடுறீங்களா? இன்னும் இல்லைங்க மாமா. என் மக மாதிரி வேலைக்காரியா மாமா? இந்த ஆளு கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறான்னு நினைக்கிறேன். எனக்கும் ரொம்ப நாளா அந்த டவுட் இருக்கு, இன்னைக்கு கிளியர் பண்ணிடுறேன். என்ன காதுக்குள்ளேயே வாயை விட்டுக்கிறானுங்க. ரேகா வாமா, மாப்பிள வெயிட் பண்றாருல. இந்தாங்க சிக்கன் டிக்கா. ஏண்டா பீஸ் போன பல்புகளா? நெருப்பு துண்டுதான் சிக்கன் டிக்காவா மாமா? நீங்க டிக்கா சாப்பிடல மாமா? எனக்கு வேணா மாப்பிள, நீங்க சாப்பிடுங்க. இல்ல மாமா, ஒரு பீஸ் சாப்பிடுங்க மாமா. இது ஸ்பெஷலா உங்களுக்காகவே பண்ணது மாப்பிள, நீங்க சாப்பிடுங்க. ஸ்மெல் நல்லா இருக்குங்க மாமா, ஒரு பீஸ் எனக்காக சாப்பிடுங்க மாமா. நீங்கதான் மாப்பிள சாப்பிடுங்க. சாப்பிடுங்க மாமா, சாப்பிடுங்க.